Gurudevo Maheshwara Guru Sakshat Param Brahma Tasmai Shri Gurave Namaha Tasmai Shri Gurave Namaha Parthasarathy Swami Sabha, Margari Madhatile Kali Belil in Adatapuria. The Lec Dem series Kadal Pondru Parandu Virindirikindra Namudi Sangeetha Sagarathile Aragaga Uru. படகுன்னு சொல்றத விட ஒரு கப்பல்ல நம்ம ஐஷன் போய் அக்கறையோடு அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை காட்டக்கூடிய லெக் டெம்ஸ்லாம் ஏற்பாடு பண்ணி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மியூசிக் சங்கீதம் தெரிஞ்சு ரசிக்கணுமா இல்லை ஜஸ்ட் கேட்டால் போருமா அப்படிங்கிற கேள்விக்கு சரியான பதில் யாரும் சொல்லவே முடியாதுன்னு என்னோட அபிப்பிராயம் ஏன்னா கிருஷ்ணர் வாசிக்கும்பொழுது பசுவும் கேட்டிருக்கு பாம்பும் கேட்டு மயங்கியிருக்குன்னு அதுக்குள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சங்கீத உணர்வு தானே அதுக்கு தோடி தெரியுமா கல்யாணி தெரியுமா இல்லை கிருஷ்ணர் வாசித்தது என்னன்னு நமக்கு தெரியாது மியூசிக் அதோட அந்த சோல்ஃபுல் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தேன்னா ஸ்ருதி இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா பேசுகிறத வச்சே ஸ்ருதி இருக்குது ஒருத்தர் வந்து நம்மள்கிட்ட பேசும்போது இவாளுக்கு இந்த ஸ்ருதின்னு சொல்லிவிடலாம் இப்போ நான் பேசுகிறது இங்கே என்ன ஸ்ருதி கேட்கலோ அதை விட கொஞ்சம் கம்மியாக பேசுகிறேன் இந்த ஸ்ருதியோடு பேசுகிறது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஹரிக்கதையில் ஸ்ருதி ஸ்ருதி மாதா லய பிதா அப்படின்னா ஸ்ருதியோடு பேசுகிறோம் பட் நம்ம ஒரு நார்மல் கான்வர்சேஷனில் ஸ்ருதியோடு பேசணும்னு ட்ரை பண்ணுறதில்லை பேசுகிறதுலேயே ஒரு ஸ்ருதி இருக்குது பட் சங்கீதத்துக்கும் பேச்சுக்கும் டெஃபினட்டாக வித்தியாசம் இருக்குது அவர் பேசினது வந்து சங்கீதம் போல் இருந்ததுன்னு சொன்னால் ரொம்ப நல்ல பேர் அவர் பாடினது பேச்சு மாதிரி இருந்ததுன்னு பேர் வாங்கப்படாது அப்படி ஒரு பேச்சு வாங்கப்படாது இல்லையா சரஸ்வதி வந்து வீணையில் கானம் பண்ணுற அம்பாள் வந்து அதை ரசிக்கும்போது ஆஹான்னு சொன்னாலாம் சரஸ்வதி வெக்கப்பட்டு வீணையை வந்து உரையில் போட்டு மூடி வச்சுட்டான்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு சௌந்தர்ய லகரியில் விபஞ்சாக கயந்தி விவிதமபதானும் பசுபதே த்வயாரப்தே பக்தும் சலித சிரச சாதுவச்சனே இந்த சாதுவச்சனம்னா என்னென்னா பலே பேஷ் ஆஹா அப்படிங்கிறதுக்கு பேர் சாதுவச்சனம்னு அம்பாள் வந்து ஆஹாங்கிற ஆஹான்னு சொல்லக்கூடாதா ஆஹான்னு சொன்ன இன்னும் ரெண்டு சங்கதி நமக்கு நிறையா வரும்னு நம்மள மாதிரி இருக்கவாளுக்கு சரஸ்வதிக்கு வெக்கம் வந்துருத்தான் அந்த ஸ்வீட்னஸ் அந்த வாய்ஸோட ஸ்வீட்னஸை பார்த்துட்டு நம்ம இவ்வளோ நேரம் வீணை வாசித்தது வேஸ்ட்னு தோணி போச்சோம் அந்த சரஸ்வதி லெவலில் இருக்கவாளுக்கு அப்படி தோணணும்னு தெரியுது சில சமயம் கச்சேரியில் வயலில் வாசிப்பா இது நீங்கள் சும்மா ஒரு பாயிண்ட் கவனிச்சிடணும் இப்போ இப்போ தீபிகா ரொம்ப நல்லா வாசின்னு இருக்கா அளவு தெரியும் அழகாக வாசிப்பா அளவாக வாசிப்பா ஏன்னா என் சிஷ்ய அப்படின்னு நான் பெருமை அடிச்சுக்கல சொல்கிறேன் அதெல்லாம் நான் சொல்லி வச்சுருக்கேன் பாடும்போது அவளுக்கு சான்ஸ் கொடுக்கும்போது
இவன் ஒரு 10 நிமிஷம் தோடி பாடியிருக்கான்னா அவள் என்ன பண்ணுவானா ஒரு 15 நிமிஷம் வாசிக்கிறதுக்குள்ள பிளானை போடுவாள் அப்படின்னு கை காட்ட முடியுமா? குறைச்சி வாசிங்கன்னு அந்த சமயத்தில் சொல்ல முடியாது. சில பேர் என்ன பண்ணுவானா பலே அப்படின்வான். பலே என்ன? கொஞ்சமாக வாசி, இதுவே நல்லா இருக்குது போகணும்னு அர்த்தம். அவள் என்ன நினைக்கிறா? பலே என்ன இது ரொம்ப பிடிச்சிருக்கு போலன்னு போயிட்டே இருக்குது. இது நடக்கிறதா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள். ஸோ நம்ம பலே சொன்னோம்னா அதோடய விளைவு எப்படி இருக்குது? அம்பாள் பலே ஆகான்னு சொன்னோன்னு முடிச்சுட்டா சரஸ்வதி. அவங்க நமஸ்காரம். அப்படி ஒரு சப்ஜெக்ட் சங்கீதம். ஜென்ரலாகவே புகழ்ந்து பேசுகிறது வந்து ஆஹான்னு சொல்கிறது இருக்கு இல்லையா? ஒரு கச்சேரி முடிஞ்சோடனே என்ன தோடி சார் அது அப்படின்னு சொன்னாக்க யாராவது வந்து எங்கிட்ட சொன்னா வச்சுக்கோங்களேன், அப்படி பாடிட்டோமா நம்ம? சரி, அவருக்கு பிடிச்சிருக்கு, அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஆனால் சங்கீதத்தில் எப்படி ரசிக்கணும்னா, ஒரு நல்ல சங்கீதம் இருக்கும்போது கண்ணிலையோ இல்லை ஆஹா அப்படின்னு சொல்கிறது. இப்போது அங்கே ஒருத்தர் உட்காந்து ஆஹான்னு சொன்னானே எனக்கு தெரியாது. அதனால தான் இப்போது கிளாப்பிங்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி பலவிதமாக சங்கீதத்தை நம்ம ரசிக்கிறோம். இதுக்கெல்லாம் வந்து ஆதாரமாக இருக்கப்பட்டது ஸ்ருதி தான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸ்ருதி அப்படின்னாக்க நம்ம வேதத்தை சொல்கிறோம் இல்லையா? வேதத்துக்கு பேர் ஸ்ருதின்னு பேர். ஸ்ருதி சாஸ்திர புராண விததிஷல் மதலே தூல நாம பரகதுல. ஒரு லைன் தான் வரும். நீங்கள் கச்சேரியில் பாடுற மாதிரி பாட முடியாது. லெக் டெம்மில் ஆரம்பிச்சிருவோம் முடிச்சிருவோம். நீங்கள் உடனே பாடணும். அப்போது அந்த ஸ்ருதின்னு வேதத்துக்கு சொல்கிற அதே பேரை இந்த நாதத்துக்கும் சொல்கிறோம்னாக்க, அதனால தான் வேதமும் நாதமும் ஒன்றுன்ட்டு மகான்கள்லாம் சொல்கிறேன். நான் ஒரு தரம் நான் வேதம்லாம் படிக்கலை, நான் படிக்கணும்ன்ட்டு பாலபெரிவாள்கிட்ட சொன்னேன். நீங்கள் ஆல்ரெடி அது அந்த நாதத்தில் தான் இருக்க, நாதமும் வேதமும் ஒன்று தான். குரு வாக்கியத்தை விட நமக்கு என்ன வேணும்? அது உண்மை. ஏன்னா இந்த சாம வேதம் இருக்கே அதோட சாரமாகவே இருக்கப்பட்டது நம்ம சங்கீதம். ஸோ நம்ம கில்ட்டியாக யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். சங்கீதம் கேட்குறவா பாடுறவா எல்லாருக்குமே இந்த வேதம் சொன்ன பலன் உண்டு. அப்போ அந்த அதே வார்த்தையே நம்ம ஸ்ருதினுட்டும். இப்போ அந்த சாப்பு போடுங்க மிருதங்கத்தில். அதில் அந்த ஸ்ருதி ஓம் ஓம் ஓம்னு கேட்குறது. கடைசியில் அதில் என்ன இருக்குது? அந்த நாதத்தை கொடுக்கறதுக்கு ஏதாவது மெட்டாலிக் இது இருக்கா? ஒன்றுமே கிடையாது. மண் மிருத்யு மிருதங்கம் அப்படிங்கிறது மிருத்யு அங்கம். அந்த மண்ணுக்கு கூட நாதம் இருக்குது. இப்போ நான் அப்படி கவிதையில் பாடினேன்னா உங்களுக்கு நம்பிக்கை வராது. மண்ணில் வந்து நாதம் இருக்குன்னு சொன்னால் யாராவது நம்புவாளா? அதுக்கு ப்ரூஃப் மிருதங்கம். இப்படி அந்த ஓம்காரத்தை உருவாக்கக்கூடிய எந்த ஒரு கருவியிலும் ஸ்ருதி இருக்குது. சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவாளுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். கவனிக்கணும், சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவாளுக்கும் தெரியும், எனக்கும் அது தெரியும். என்ன தெரியும்? ஸ்ரு. ஸ்ருனாக்க கேட்கறது. அதுதான் மெயினாக தெரிஞ்சுக்கணும். வேதத்தை கேட்டு 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 பாடம் பண்ணி வந்து அந்த மரபு வந்ததுனால ஸ்ருதின்னு பேர். அதே மாதிரி இதை கேட்டு தான் பாடுறோம். இப்போ ரெண்டு பேர் தம்புரா சேர்க்க சொல்கிறேன் வச்சுங்கோ. ஒரு கட்டைக்கு ரெண்டு பேர் தம்புரா சேருங்கோ அப்படின்னா, அது சரியாக இருக்கா இல்லையாங்கிறது வந்து நீ டிபேட்டே பண்ண முடியாது. என்னென்னக்கா, இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ஒப்பீனியன். அந்த காது என்ன சொல்கிறதோ அதுதான். கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் பாருங்க. ஒரு சப்ஜெக்ட், ஒரு ரொம்ப அருமையான சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது, அது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். பட்டு அந்த காலத்தில் டாக்டர் ராமநாதன்லாம் நிறைய அதை பற்றி பேசுவார். 22 ஸ்ருதிஸ் கேள்விப்பட்டிருப்பேன். அந்த 22 ஸ்ருதிஸ் பற்றி எவ்வளோ கேட்டாலும் புரியாத மாதிரியே இருக்கும். ஆனால் அதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த ஹரிக்கதைங்கிற ஃபார்மேட்டை பற்றி சொல்லிட்டு அப்புறம் பாடுறேன். என்னென்னா, ஒருத்தர் பேசிகிட்டே இருந்தாக்க இப்போ கண்டுபிடிச்சிருக்கா ஒரு சர்டன் டைத்துக்கு மேலே அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்காதான்.
முகம் நம்மளை பார்த்துட்டு இருக்கோம், அவர் பேசுறது உள்ளே போகாது. அது நம்ம எல்லாருக்குமே அந்த அனுபவம் உண்டு. மனசு தொட்டு சொன்னால் சொல்லலாம், இல்லை சார் நான் எப்பயுமே ரொம்ப ஃபோக்கஸாக தான் கேட்பேன், அது 3 மணி நேரம் பேசினாலும் கேட்பேன், ஆனால் அது வீட்டில் செல்லாது. அப்போது அந்த ஹரிகதைங்கிற ஃபார்மெட் எப்படி வந்ததுன்னா, வெறுமின கதையாக சொன்னாக்க அந்த திருப்தி ஏற்படலைங்கிறதுனால நடுவில் பாட்டை சேர்த்துண்டா. அப்புறம் பார்த்தா பேச்சையும் ஸ்ருதியில் சொல்லலாம், அதுவும் கீர்த்தன ஆரம்பத்திலே ராமர் என்ன பண்ணார்னு. எவ்வளோ ஒரு அருமையான ஃபார்மெட் அது. சீதையும் வனத்துக்கு வரேன்னா அந்த பஞ்ச் பா அதில் சொன்னோம்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எனக்கு ஈஸியாக இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு பெரிய ENT பெரிய டாக்டர் ஒருத்தர் வந்து சொன்னார் எனக்கு, பேசுகிறதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய ஸ்ட்ரெயினை விட பாடுறதுக்கு ரொம்ப கம்மி ஸ்ட்ரெயினாக. அது நல்லாவே தெரியும். இப்போ தொண்டை கட்டி விடுதுன்னு சில பேர் பயந்துன்னு உட்காந்துட்டு பார்த்துல, இனி கச்சேரி என்ன பண்ண போகிறோமோ. ஆனால் மேடைக்கு வந்தாக்க ஈஸியாக பாடிடுவோம். என்ன காரணம்னு இது தெரிஞ்சுக்கணும். பேசுகிறதுக்கு தான் கஷ்டம், பாடுறது ஈஸி, அதுதான் விஷயம். அப்போ தியாகராஜ சுவாமிகளோட கீர்த்தனத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். சத்யோ ஜாத தீபக்ரஜ சத்யோ ஜாத தீபக்ரஜ சத்யோ ஜாத தீபக்ரஜ சத்யோ ஜாத தீபக்ரஜ சரிகம பதனி வரசத்தர சரிகம பதனி வரசத்தர வித்யாலோலம் விதழித காலம் வித்யாலோலம் விதழித காலம் விமல ஹிருதய தியாகராஜபாலம் விமல ஹிருதய ராஜபாலம் நாதத்தமோ மனிதம் சங்கரம் நம்மே மனச சிரசகநாத தனு மனிஷம். அது எப்படி போட்டிருக்கார் முதல்ல கேட்கும்போது நாத தனு மனிஷம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லேருந்து தான் தெரியாத விஷயத்துக்கு போக முடியும், தெரியாத விஷயத்துலேருந்து தெரிஞ்ச விஷயத்துக்கு வர முடியாது இல்லையா. நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன, அம்மா அப்பா, அதான் ஸ்ருதி மாதா லய பிதா. இந்த ரெண்டும் இல்லைன்னா சங்கீதங்கிற குழந்தை கிடையாது. அப்படி வரும்போது சத்யோ ஜாதாதி பரமேஸ்வரனுக்கு 5 முகங்கள் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். அதுலேருந்து எப்படி 7 ஸ்வரம் வந்ததுன்னுட்டு மகாபெரிவா காஞ்சிபுரத்தில் உட்காந்துட்டு ஒருத்தரை அனுப்பிச்சு எல்லா வித்வான்களையும் கேட்டுட்டு வந்தாராம். 5 முகத்துலேருந்து எப்படி 7 ஸ்வரம் ஈக்குவேஷன் சரியில்லைன்னாராம். பதில் அவர் கையில் வச்சுட்டுருக்கார். அடுத்த நாள் எல்லோரும் இங்கேருந்து ஒரு டாக்ஸி வச்சுன்னு போனாலாம், பெரியவா தான் சொல்லணும்னு விஸ்வநாதையர் பெரியவாள்லாம். அப்போ அவர் சொன்னாராம், ச போக கையிலேருந்து எடுக்காது ச ப. இந்த 2 ஸ்வரங்களும் அசையாத ஸ்வரங்கள். சங்கீத உலகத்தில் பேசிப்பா, அவர் ரொம்ப பெரிய வித்வானாக இருப்பார் போலக்கு. பஞ்சமத்தையே அசைச்சு பார்க்குறாரு, சட்ஜத்தையே அசைக்கிறார், அசைக்கப்படாது. ஏன்னா அது அச்சலஸ்வரம். பேஸ் ஒன்று இருக்கணுமோ இல்லையோ, ஓம்காரத்தையும் அசைச்சு பார்த்தா எப்படி, யாராவது ஓம்காரத்தை கமகத்தை கமகத்தோடு சொல்லி கேட்டுருக்கலாம், ஓ முடியாது. ஏன்னா அது நியாயம் இல்லை. ஓம்காரங்கிறது ப்ரைமார்டியல். அப்போது சா பா அப்படிங்கிறது அச்சலஸ்வரம், பிரகிருதி ஸ்வரம், நேச்சுரல் நோட்ஸ். அதை பரமேஸ்வரன் அந்த சிருஷ்டிக்கே காரணமாக இருக்கக்கூடிய அந்த சப்தங்கள், அந்த ஸ்வரம். அதில் ரீ
கமக்கு வெல்லாம சொல்லு. ரே க ம த நீ நீ த ம க ரே. இந்த அஞ்சு ஸ்வரங்களும் பரமேஸ்வரனுடைய அஞ்சு முகத்திலேருந்து வந்தது. அதான் ஈக்குவேஷன். இப்போ ஒரு ஆடியன்ஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்குறேன். ரிகமதனி அப்படின்னோடனே ஏதாவது என்ன ராகம் ஞாபகம் வருது? ரிகமதனி நிதமகரி பல ஸ்ரீரஞ்சன். ஆஹா, அப்போது ரொம்ப ஆச்சரியம். ஒரு குரூப் ஆஃப் நோட்ஸ் ஸ்வரங்களை நம்ம சேர்த்தோம்னா அது ஏதோ ஒரு ஃப்ளேவரை கொடுக்கறது பாருங்க. அது பெரிய ஆச்சரியம். பாரதியாருக்கு ரொம்ப ஆச்சரியப்படுது. அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நீ பெரிய ஸ்டார்ஸ் அப்புறம் பிளானட்ஸ்லாம் அதெல்லாம் எனக்கு பெரிய ஆச்சரியமே கிடையாது, ஆனால் இந்த பாட்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சி அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்கிற. பாட்டினை போல் ஆச்சரியம் பாரில் மிசை இல்லை ஏடா அப்படின்னு பாடுற அந்த அளவுக்கு இந்த த மேஜிக் தட் த குரூப் ஆஃப் நோட்ஸ் கேன் வீவ். சத்யோ அது பாடுங்க. சத்யோ ஜாதாதி வித்யாலோலம் சப்தஸ்வர வித்யாங்கிறார். அது வந்து ஒரு பெரிய ஒரு வித்யை. இந்த ஏழு ஸ்வரத்தையும் அந்த கிரியேட்டரே கிரியேட் பண்ணி அதை நம்மளெல்லாம் பாட வச்சு நம்மளை கேட்க வச்சு. ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறார், இதை கிரியேட் பண்ணுவனும் அவன் தான், கேட்பவனும் அவன் தான். அதுதான் தத்துவம். இந்த ஸ்ருதின்னு வரும்பொழுது ஒரு ஆக்டேவ்னு ஒன்று வருது. ஒரு ஆக்டேவ் வாசி காட்டுவோம். அதாவது சாலேந்து சா டு சா எப்படி வாசிப்பேன் எல்லாரும் பாடுவோம். இது ஆதார சட்டம். இதுலேருந்து அப்படியே கிளம்பி நான் பாட்டு போயிட்டே இருக்கேன். அப்படியே அசட்டிங்காக போகும்போது அது ஒரு இடத்துல வந்து நிற்கிறது பாருங்க. ஒரு ஹையர் ஆக்டேவ் அந்த சட்ஜ வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணிவிட்டு திருப்பி வந்துட்டேன். இதுதான் ஆரோகணம் அவரோகணம். ஆரோகணம்னா மேலே போகிறது. இப்போ நம்ம கேட்டது என்ன, ஒரு ஸ்ட்ரீக் ஆஃப் சவுண்டு. அதை நீங்கள் நடுவில் எங்கேயாவது ஒரு இடத்துல நிறுத்தி பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். இப்போ நம்ம பாட்டுக்கு ஓம், இப்போ பஞ்சரத்னத்தில் ஓம் க ஓம் காரபம் பாடுவோம். ஓம் காரபம் ஜலகீர புரஹரசரோஜ பவகேசவ ஓம் கார. அந்த ஓம்காரங்கிறது அது பர்வேடிங். அதுலேருந்து ஒரு ஏழு ஸ்வரத்தை பிரித்தா ஒரு கேப் கொடுத்து அப்படின்னு பிரிச்சா கரகரப்பு சரி அப்படின்னு சொல்லலாம். சங்கராபுரம் சரி வேற தோடி சரி சனி நம்ம பூர்வ பெரியவர்கள்லாம் என்ன பண்ணினான்னா இந்த மாதிரி எவ்வளோ காம்பினேஷன் இருக்குன்னு பார்த்தா 72 காம்பினேஷன். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், சங்கீதத்தை நம்ம பரிபூர்ணமாக ரசிக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். என்னென்னா இந்த 72 ராகாஸ் இருக்கு இல்லையா, மேளாஸ், இது எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கா, எவ்வளோ சக்கரம் இருக்குது, எதை பேஸ் பண்ணி அதை பிரிச்சுருக்காங்கிறத தயவு செஞ்சு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
எனக்கு காதுக்கு நியாயமாக ப்ளசண்ட்டாக இருக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ் என்னங்கிறது தான் 72. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள்கிட்ட, சங்கீதத்தில் முதல் முதல்ல வந்த ராகம் எது? சங்கீதத்தில் முதல் முதல் ஆதியில் கரகர பிரியாவா? சரி, கரகர பிரியா நீங்கள் மாய மொழ கூட சொல்கிறேன். அப்புறம் நீலாம்பரி, ஏன் இப்படி முதல்ல ஆதி ஆதி மனிதன் தூங்கிட்டே இருந்தான்ட்ட? ஓ அப்படி, ஓஹோ அம்மா அம்மா முதல்ல அது பாடுறான்ட்டும். சரி, எல்லாமே நியாயமாக இருக்குது. ஒரு தியரி சொல்கிறேன் பாருங்க, இது வந்து தமிழ் இசையில் விளக்கப்பட்ட விஷயம், ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பாருங்க. இது இப்போ பாருங்க, இருக்கு இல்லையா இந்த பாவை சாவை வச்சுங்கோ, அந்த சாவுக்கும் பாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை அப்படியே அப்ளை பண்ணிடுவாங்க. ச ப கவுண்ட் பண்ணிட்டே வாங்க, ச ப அந்த நோட்டை மனசில் நோட் பண்ணிக்கணும். ஸோ புதுசாக ஒரு சுரம் கிடச்சிருக்கு. பகவான் என்ன பண்ணார், ரெண்டே சுரம் உனக்கு கொடுக்குறேன், மற்ற சுரத்துலாம் நீனே பண்ணிக்கணும். அப்புறம் என்னாச்சு, அந்த ரீயை வச்சுக்கோ, ரீ ச ப தா கிடச்சாச்சு. ச ப இப்போ என்னென்ன சுரம் கிடைச்சிருக்கு, ரீ த கா. ஏற்கனவே நம்ம கையில் என்ன இருக்குது, சாவும் பாவம் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து பாடி பார்ப்போமா, ச ரீ க ப த ச ச த ப க ரீ ச. அதில் வந்து வர வீணான்னு போட்டேன், மோகனம். இந்த மோகனம் தான் முதலில் ஏற்பட்ட ராகம் அப்படிங்கிறது ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குது பாருங்க. ரெண்டே சுரத்துலேருந்து வந்த ராகம். இப்போ நீங்கள் இந்த ராகத்துலேருந்து கெட்டிக்காரால், உங்களை மாதிரி கெட்டிக்காரால ஒரு 105 ராகம் பண்ணிக்கலாம். எப்படி, ச ரீ க ப த ச, ரீயை சா வச்சுக்கோ, ரீ க ப த ச ரீ, திரும்பி ரீ க சுரம் போடு. அங்க வந்துட்டா மோகனம், அதுக்கு பேர் மோடல் ஷிஃப்ட்ங்கிற கிரகபேதம். ஒரு சுரத்தை தள்ளி அதை ஆதார சட்டமா வச்சிருந்தாக்க வேற ஒரு ரகம் வந்துடும். அப்ப 5 ரகம் கிடைக்கிறது நம்ம. இப்படி போறது, இதுலேருந்து நீங்கள் வந்து 7 சுரத்தையும் கண்டுபிடிச்சி விடலாம். ஸோ எவ்வளோ கன்வின்சிங்காக இருக்கு பாருங்க, நம்மளுடைய பெரியவர்கள்லாம் சொன்ன விஷயங்கள் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை. அகெயின் கம்மிங் பேக் டு ஸ்ருதி, இப்போ நான் பாடுறேன், 2 ராகம் பாடுறேன், நீங்கள் என்ன ராகம் சொல்லுங்க. பிருந்தாவன சாரங்க, பிருந்தாவனி, ரெண்டு பேரும் உண்டு, அதுக்கு வித்தியாசம் உண்டு, அது இங்கே சொல்ல வேண்டாம், ரெண்டும் ஒன்றும் வச்சுக்கலாம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இது பிருந்தாவன சாரங்க. ஏன் அப்படி உங்களுக்கு கேட்குறது, சனி பா அப்படின்னு சொன்னோடனே அந்த ராகம் தெரிஞ்சுருக்கு இல்லையா. இப்போ உடனே நான் பாடப்போகிற ராகம் உங்களுக்கு தெரியும், சனி பனி சரி மரி ச மதியமாக. அது எப்படி மனசுக்கு தெரிஞ்சது,
ஒரே சுரம் தான், கொஞ்சம் மாற்றி பிடிச்சா அதுதான் அந்த வண்டர்ஸ் ஆஃப் த ஸ்ருதிஸ். அந்த ஸ்ருதிங்கிறது ரொம்ப மைன்யூட்டாக மைக்ரோடோன்ஸ் ரூபத்தில் இருக்கிறத அதை புரிஞ்சுன்னு நம்ம பாடும்போது ராகாவுடைய கலரே மாறுது, ரொம்ப ஆச்சரியம். சௌந்தரம் ஜபன் சாரம் சோதரம் சுகமாக்ஷி பவனி பபசமனி அம்பபாலும் சுகமாக்ஷி பவனி. இங்கே அந்த ராகத்திலையும் அகாரம் இருக்கு, இந்த ராகத்திலையும் வந்து மத்திய பாவி நினைச்சு குடிச்சாலும் அதே மாதிரி தான் வரும், வேகமாக வரும். அதனால இந்த மைக்ரோடோன்ஸ் எப்படி ராகத்தோட சொரூபத்தை மாற்றக்கூடிய ஒரு ஆச்சரியமான மேஜிக்கல் பவர் அதுக்கு இருக்குங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம் இல்லையா. இப்போ ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து முதல்ல ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். சங்கீதம், சங்கீதம் சாகரம்னு ஒன்று, எஸ் இட் இஸ் டெஃபினெட்லி அன் ஓஷன். பட் என்னை பொறுத்த மட்டும் சங்கீதம் எப்படி சார் அப்படின்னா குழந்தை மாதிரி சுலபம், அவ்வளோ சுலபம். பட் நான் எப்பயுமே அஜ்ஞானத்தோடு தான் கேட்பேங்கிறது பிரதிஜை பண்ணிட்டு வேலை ஒன்றும் பண்ண முடியாது. சங்கீதம் கேட்கணும்னு நான் போகிறேன் கச்சேரிக்கு, ஆனால் நான் என்றைக்குமே எதையுமே புரிஞ்சிக்காதவனாகவே இருப்பேன்னு சொல்லுவோமா? நம்ம யாருமே சொல்ல மாட்டோம். ஒரு விஷயத்தை சொல்லிட்டா ஓ இதுதானே விஷயம் ரைட் சார் அப்படிங்கணும், அதுதான் ரசிகனுடைய குவாலிட்டி. இப்போ எனக்கும் உங்களுக்கும் வித்தியாசமே கிடையாது, நான் பாடுறேன் நீங்கள் கேட்குறீங்க அவ்வளோதான், எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறதா நீங்கள் நினச்சாலும் அந்த வித்தியாசம் வந்துடுறது இல்லையா. சில ரசிகர்களை நான் பார்த்துருக்கேன், அப்படி போடல அப்படிங்கிற மாதிரி முகத்தை வச்சுப்பான். அவன் நம்மளை விட ஞானஸ்தா, நான் 100 மத்தியமாதிரி பண்ணியிருக்கேன்னா அவன் 1000 மத்தியமாதிரி கேட்டிருப்பான். அதான் விஷயம் என்னென்னா நம்மளை வந்து ஒன்று எவ்வளோ லெக்டம் கேட்டாலும் எவ்வளோ கச்சேரி கேட்டாலும் நான் பசு மாதிரி இருப்பேன் நிச்சயமாக சொல்லக்கூடாது, அப்படி யாரும் இல்லை. பட் சில பேரை நான் பார்த்துருக்கேன், அதனால் சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா இந்த ஸ்ருதி மேடையில் இருக்கிற பாடுறதுக்கும் அங்கே இருக்கிறது கேட்குறவாளுக்கும் அனுபவம் மாறுறது. நானே அங்கே உட்காந்தேன்னா கொஞ்சம் அனுபவம் மாறுறது. இது ரெண்டு காரணம் என்னென்னா ஸ்ருதி கேட்க மாட்டேங்கிறது அங்கே இல்லையா. ஸோ சவுண்ட் ஐயா உங்கள்கிட்ட ஒன்று சொல்லி வைக்கிறேன், என்னென்ன தம்புராவுக்கும் ஒரு மைக் கொடுத்துருக்கேன், தம்புராவுக்கும் ஒரு மைக் கொடுக்கணும். எல்லாருக்கும் மைக்கு, மிருதங்கத்துக்கு ரெண்டு மைக்கு, ஆனால் தம்புரா பாவம் அது வந்து பாடுறவாளுக்கு மட்டும் ரகசியமாக கொஞ்சம் கேட்கும். என்ன கொடுமை அது, அதுக்கும் இவங்கள மைக்கு இல்லையா. வேண்டாங்கிற ஏன் தெரியும், ஒன்றே ஒன்று சொல்கிறேன். உலகத்தில் நாரதரே, அந்த கதை தெரியுமா உங்களுக்கு, நாரதர் பரமேஸ்வரன்ட்ட போ இது விஷ்ணுகிட்ட அவரை தரிசனம் பண்ண போகிறார் நாராயணரை. வாசலில் நிறைய பேர் கை காலெலாம் ஒடிஞ்சு உட்காந்துருக்கா, அவள்லாம் யாருன்னு கேட்டார். நீ பாடி உடைச்ச கை காலை உடைச்ச ராக தேவதைகள்,
நாரதருக்கே அந்த கதையை நான் பாடுற வாழ்க்கும் வந்து யாரும் பரமசுத்தமாக பாட முடியாது. அப்போ நான் ஒன்று சொல்கிறேன், ஒன்றுமே தெரியாமே கேளுங்கோ. அது போட்டோம். ஸ்ருதி வந்து ஸ்ருதி கேட்கணும், கேட்டால் தான் சரி. நீங்கள் தப்பு பண்ணினா தெரியுதுங்கிற இல்லையா, அப்போ தோஷம் பார்க்கறதுக்குன்னே நீங்கள் வந்திருக்கேன். சின்ன துணி ரொம்ப நல்லா பாடுறதுனால பாலே பட் அப்படி சொல்றேள். என்னம்மா? ஆ இல்லை, அந்த தம்புராவை நாங்கள் கேட்டுண்டு அந்த மியூசிக் உங்களை போருங்கிறேள். பட் நீங்கள் ரெக்கார்டிங்லாம் கேட்குறேன் இல்லையா, ஒரு எம்எஸ் தம்புரா கேட்கும். எம்எஸ் எதை எடுத்தாலும் முதல்ல தம்புரா தான் கேட்குறது. அது வந்து இப்போ ஹிந்துஸ்தானிக்காராக ரெண்டு மூணு தம்புரா எதுக்கு வச்சுட்டுருக்காங்கன்னா, அந்த ஹோல் அட்மாஸ்ஃபியரும் தம்புராவில் மூழ்கினா தான் எங்களாலேயும் ஒழுங்காக பாட முடியும் தோஷம் வராமல். ஏன்னா அந்த தம்புராவுக்கு அந்த பவர் உண்டு இல்லையா. அப்படி நீங்கள் சொல்லுங்க, ஆஸ் ஆடியன்ஸ் சொல்லுங்க, எங்களுக்கு தம்புரா கேட்கலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணேன்னு சொல்லுங்க. அப்படி எப்பயாவது தோணித்தினா இப்போது ஒரு நல்ல மதுர்மணியர் கச்சேரியில் டி கே மூர்த்தி சார் சொல்லுவார், மதுர்மணியரோட அவர் ஒரு அப்படி பிடிச்சார்னா என் மிருதங்க எவ்வளோ கலைஞ்சிருக்குன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியும். அவ்வளோ சுத்தமாக அவர் பிடிப்பார். அப்சல்யூட் வாய்ஸ்ன்னு இருக்கு, அதுக்கு அபஸ்வரமே தெரியாது. பட் நம்ம சங்கீதத்தில் என்னென்னோ சூக்ஷ்மமான மைக்ரோ டோன்ஸ்லாம் நம்ம பிடிச்சி பாட விட்டுருக்கும் போது அபஸ்வரம்ங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லைன்னு தோன்றுது. அப்படி கூட ஒரு டெஃபினேஷன் சொல்லலாம் இல்லையா. உங்கள் காதுக்கு அபஸ்வரமாக தோணும், ஆனால் சில சமயம் அந்த ராகத்துக்கு அது வேண்டிருக்கலாம். அப்படிலாம் கூட சில விஷயம். இப்போ பேகடாக இருக்கு வச்சுங்க, இப்போ நான் பேகடாவை கேட்குறதா சரி. இனிமேல் ஒவ்வொரு சங்கதியும் பாடிட்டு கேட்க போகிறேன். இப்போ நான் ஒரு பிடி பிடிக்கிறேன் பாருங்க, அது அது எப்படி நீங்கள் எடுத்து மைக்ரோஸ்கோப்பிக்காக பார்த்துட்டேன். அதில் கொஞ்சம் சில மிஸ்டேக்லாம் இருக்கும், ஃப்ரீக்குவன்சி டெஸ்ட்லாம் பண்ணி வச்சுங்க பாஸ் ஆகாது. ஆனால் அந்த பேகடாக்கு எனக்கு என்னோடய பாவத்துக்கு அது பண்ண வேண்டியிருக்கு. சரி, திருப்பி அந்த சப்ஜெக்டுக்கு வருவேன், ஏன்னா ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். இப்போது இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது ஸ்ருதி மாதா, ஸ்ருதி மாதான்னு கேள்விப்பட்டிருப்போம். எனக்கு தெரிஞ்ச மட்டும் அம்மாட்ட அவ்வளோ உரிமை. அம்மா வந்து எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லை, குழந்தைக்கு செய்யணும் குழந்தைக்கு செய்யணும்னு. அந்த குழந்தை என்ன பண்ணுறதுன்னா சந்தோஷமாக அம்மா கொடுக்குற எல்லா உதவிகளையும் வாங்கிட்டு அது பாட்டுக்கு ஒரு கழுக்குன்னு சிரிச்சுட்டு இருக்கு சந்தோஷமாக, அவ்வளோதான். வேறு ஏதாவது குழந்தை எதாவது பண்ணுறது அம்மாவுக்கு. அந்த மாதிரி ஸ்ருதிங்கிறது அது ஆல்ரெடி இருக்குது. நம்ம அதில் போய் லயிச்சு சந்தோஷப்படுறோம், அதனாலேயும் ஸ்ருதி மாதா. லயப்பி தாங்கிறது என்ன சமாச்சாரம், ஏன் லயத்தை வந்து அம்மானு சொல்லலை அப்பான்னு சொன்னான் அப்படின்னா, அப்படி கேட்டோடனே நம்ம என்ன பண்ணுறது, நம்ம மனசு அப்படியே போய் லயிக்கிறதா இல்லையா, லயிக்கிறதா. அந்த ஸ்ருதியை கேட்டப்புறந்தான் மனசு போய் லயிக்கிறது, லயம் மாறுது. நம்ம மனசு வந்து அப்புறம்தான் லயிக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் எப்படிங்கிறோம், இது லயமா தாளமா, இதுக்கு பேர் என்ன. அவர் லயம் போட்டார்னு சொல்கிறோமா தாளம் போட்டார் சொல்லணும். ஆனால் இப்போ நான் ஒன்று போடுறேன் பாருங்க, இது என்ன சொல்வேன், தப்பு தாளம் போட்டார் சொல்லலாம். இன்னொரு இன் அதர் வேர்ட்ஸ், தாளம் போட்டார் ஆனால் அது லைக்கில், அதில் லயம் இல்லை.
முதலில் நாம் கேட்பது ஸ்ருதி, அதனால் அம்மா. அம்மா தான் நம்மை ஈன்றவள். அதன் பிறகுதான் அவள் சொல்கிறாள் அப்பாப்பா அப்படின்னு அந்த தாள். இந்த லயமும் ஸ்ருதியும் லயமும் சேர்ந்து பிறக்கும் குழந்தைதான் சங்கீதம் இல்லையா? அப்படி வச்சுக்கலாம். கௌளவாசி கௌள கௌளரா எங்கேயும் சுற்றி ரங்கனை சேவிங்கிற மாதிரி ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்தால் தான் அந்த ராகம் பரிபூர்ணத்துவம் வருது. இப்போ கவுளையில் எப்படி கொஞ்சம் மேலே போய்ட்டு திருப்பி வாங்க. தியாகராஜ சுவாமி துளுகு துளுகு கலையில் ஃபஸ்ட்டு சரணம் அப்படி பண்ணியிருக்கார். அந்த ரீ தான் முதல்ல ஆரம்பிக்க ஸ்ரீ அவ்வளோ கேப் கொடுத்தார். ஏன்னா அது ஒரு ஸ்பெஷல் ஸ்ருதி. அதுக்கு பேர் ஏக ஏக ஸ்ருதி ரிஷபம். கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். சங்கீதம் உள்ளனால் நம்ம கத்துண்டவ கூட வாத்தியாரங்க சதுஸ்ருதி ரிஷபம் சுத்த ரிஷபம் அவ்வளோதான் இருக்கும். இன்னும் ஃபர்தர் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. 22 ஸ்ருதிஸ் போகும்போது தெரியும் ஏக ஸ்ருதி. இப்போ ஒரு நோட்டில் 4 ஸ்ருதி இருக்குது. நம்ம காதுக்கு பழகலை இன்னும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? சில ராகங்களில் இருக்குடா அப்படிங்கிறார். இப்போ கவுளையில் இருக்கிறது ஏகஸ்ருதி ரிஷபம். கேள்விப்பட்டிருக்கேன் நீ, இப்போ தான் தெரிஞ்சுனியா? சந்தோஷம். வாசி ரீ. அப்போ கொஞ்சம் ஓஹோ இப்படி நல்லா நம்ம கவுளன்னு ஏதோ ஒன்று நினச்சின்னு வாசிச்சுட்டு போல ஏகஸ்ருதி ரிஷபம்னு ஒரு புதுசாக கலப்புறாரே வாத்தியார். இனிமேல் நம்ம ஜாக்கிரதையாக வாசிக்கணும் போல இருக்கணும். ஒரு பயம் வரும். எப்பயுமே ஞானம் வரணும்னா முதல்ல பயம் வரணும். அப்புறம் பயம் பயம் போகணும். அப்போ தான் ஞானம் வரும். இந்த ப்ராசஸ் எல்லோரும் அண்டர்கோ பண்ணி தாகணும். பயமே இல்லைனாக்க பிரயோஜனம் இல்லை. கொஞ்சம் பயம் வரணும். இப்போ பயத்தோடு வாசி. அப்போ கொஞ்சம் அடக்கமாக இருக்கும். திருப்பி வாசி ரீ மட்டும். சரி. அப்போ அந்த ஃபிங்கரிங் வைக்கிறவாளுக்கு நல்லாவே தெரியும். வாய்ப்பாட்டு பாடுறவளை விட வாத்தியம் வாசிக்கிறவாளுக்கு அந்த பொசிஷனிங் தெரியும் இல்லையா? ரீச இந்த பெரியவாள்லாம் என்ன சொல்கிறான்னா, அவள் பழுத்த காதுலேருந்து என்ன சொல்ல, இது சதுஸ்ருதி ரிஷபம் இல்லடாப்பா, அது 4 வேல்யூ. சதுஸ்னா 4 சதுஸ்ரம். இது வந்து ஏகஸ்ருதி 1/4 தான் இருக்குது அந்த வேல்யூவில். மாயமளவுகளுக்கு என்ன சொல்கிறோம், த்விஸ்ருதி. அதுக்கு 2 கொடுக்குறா. அப்புறம் திருஸ்ருதி ரிஷபம் அதுக்கு என்ன பாடாக இருக்குது, திருஸ்ருதி ரிஷபம். திருஸ்ருதி ரிஷபத்துக்கு காம்போஜி பைரவி, சதுஸ்ருதி ரிஷபத்துக்கு கல்யாணி சொல்லியிருக்கு. அதை வச்சுன்னு ஒரு ஐடியா பண்ணிக்கலாம். அந்த கல்யாணிக்கு எப்பயுமே ஒரு தீவிரம் உண்டு பார்த்துருக்கல. இந்த வீணையில் வச்சு பார்த்தா நல்லா தெரிஞ்சு போயிடும். அப்போது ரீங்கிற சுரத்துலேயே 4 ஸ்ருதி இருக்குது. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 22 ஸ்ருதிஸ் வரும். நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள். ஒருத்தர் ஒரு ஹார்மோனியத்தில் கண்டுபிடிச்சிருக்கார், பார்த்துருப்பேன். சா வாசிப்பார், அப்புறம் பெரிய ரீ வாசிப்பார், அதுக்கப்புறம் கீழே 4-5 நாப் இருக்கும். அது அப்படியே எடுப்பார். எடுத்தோடனே ஸ்ருதி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். தயவு செஞ்சு அதை ஒரு தூரம் கேட்டு பாருங்க. அப்போ காதுக்கு தெரியும் ஓஹோ அப்படின்னு. இந்த மாதிரி
நம்ம கர்நாடக சங்கீதத்தில் நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு குருட்ட தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன சார், ஒரே நாளில் நான் நிறைய கச்சேரிலாம் கேட்டிருக்கேன், நானே பர்ஃபார்மர் சார், சங்கீதத்தை ஒரே நாளில் சொல்லிக் கொடுங்க, இல்லை ஒரு 1 hour எனக்கு சொல்லிக் கொடுத்துருங்க, இதுக்கப்புறம் வேண்டாம் எனக்கு உங்கள் சம்பந்தமே வேண்டாம் அப்படின்னு யாராவது வந்தால் நான் என்ன சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னா அப்படின்னு சொல்லிக் கொடுப்பேன். என்னது அந்த காயங்க இருக்கு, ஒரிஜினல் காயங்க இருக்கு, நல்ல வாசி இல்லை, வெறும் காவை இதான் கா இல்லையா ஹரிஷூர். சரி, சும்மா குழப்பி விடுறது, அது பண்ணணும், அப்போ தான் ஞானம் வரும் சொல்லியிருக்கேன் இல்லையா. இதில் சாவேரி காந்தாரம், வெறும் காந்தாரம் அசைக்கிறேன் இல்லையா, ஒரிஜினல் காந்தாரம் எங்கே இருக்குது, அந்த காந்தாரம். சரி, சாவேரி காந்தாரம் அங்கேருந்து அப்படி இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி ஒரு 4-5 ராகம் சொல்லி கொடுத்துட்டு இதுதான் சங்கீதம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருவேன். அப்போது அது எவ்வளோ ப்ரெஷஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, யோசிக்காமல் எடுத்துட்டேன் ஒரு தைரியத்தில், அப்படி கூட பண்ணக்கூடாது, ஸ்ருதி கேட்டுக்கணும். இதுக்கு திருஷ்ருதி ரிஷபம் பேர், சதுஷ்ருதி ரிஷபம் கிடையாது, சாவேரிக்கு திருஷ்ருதி ரிஷபம். அந்த வித்யா டாக்டர் அந்த ஷாமசாஸ்திரி புக்கு போட்டிருக்காங்களே, அவங்க பேர் என்ன, வித்யாசங்கர், வித்யாசங்கர் மேம் நான் நிறைய பழகியிருக்கேன், பெரிய ஞானி சங்கீதத்தில். அவங்க அந்த திருஷ்ருதி ரிஷபம் எனக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டினாங்க. எப்படின்னா, வீணையில் எங்கிட்ட சொன்னால் முதல் தந்தியில் சரசோட வாசிக்கப்படலாம், ரெண்டாவது தந்தியில் கையில் வச்சுட்டு சரி கரி கரி குறைச்சி பிடிக்கணும் தம்பின்னு, நம்ம நினச்சோம் சரி கா அப்படி கிடையாது, குறைச்சி பிடிக்கணும் சரி சரசூட. தஞ்சாவூர் சங்கரையர் அப்படி தான் பாடுவார், அவர் வாய்ஸில் அந்த திருஷ்ருதி காந்தாரம் கேட்கும், அதெல்லாம் ரசிக்கணும். நீங்கள் கேட்கலாம் சார், எப்படி சார் இந்த இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது, இப்போ சொல்லியாச்சு, அவ்வளோதான், இப்போ சொல்லியாச்சு, இனிமேல் உங்களுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா, யாரோ சொல்லியிருந்தாலும் தெரிஞ்சுனா அது மாதிரி தான் நீங்களும் நம்ம எல்லாருமே ஒன்று தான். சர் சூட நின்றி இதை வந்து எனக்கு தான் நல்ல தெம்பு இருக்கு, சாரி கரி சரி சரி இப்படிலாம் பாடக்கூடாது. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ எங்கிட்ட வரதில்லை, நான் ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட தபஸ் பலிச்சுருக்கு, எங்கிட்ட வரவாள்லாம் நல்ல ஞானசாலாக வர, சும்மா அப்படி லேசாக எடுத்து காக்கிட்டேன், சரி சார் பாடி விடுறேன், கோடு போட்டால் ரோடு போடுறேன், அது ஒரு பாக்கியம் வேணும். நான் ரொம்ப பட்டிருக்கேன், அதாவது முதல்ல நான் வந்து மியூசிக்கல் சர்ஜனாக தான் என்னோடய லைஃபே ஆரம்பித்தேன், ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்வரத்தையும் ஸ்ருதியும் சர்ஜரி பண்ணி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் சில பேருக்கு, ஏன்னா புரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் சொல்லிட்டா, குரல் இல்லாதவாளுக்கு விரல், நான் என்ன சொல்கிறேன், ஒரு குரல் இருந்தாலும் விரல், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கற்றுக்கோ, அது எப்படி இருக்குது தெரிஞ்சுக்கோ சங்கீதத்தை. அது மாதிரி ஸோ சரி கரி சரி சரி சனி டைகர் சொல்லுவாராம், அங்கங்கே இருக்குது ஸ்வரம், நீ பிடிச்சி நம்பி கொண்டு வராத, காதை பிடிச்சி எழுத்துன்னு வராது. அந்த மாதிரி அந்த ஸ்ருதி மாதாங்கிறதுல அவ்வளோ விஷயம் இருக்குது.
அந்த சுஸ்வரம் சுஸ்வரம்ங்கிறாளே அது என்னம்மா சுஸ்வரம்னா என்ன? சொல்லு சும்மா சொல்ல, நீ என்ன நினைக்கிற சுஸ்வரம்னா என்ன? ஸ்ருதி சுத்தம். ஸ்ருதி சுத்தம், ஸ்ருதி சுத்தம். ஸோ ஸ்ருதி சேரணும் இல்லையா? அந்த ஸ்ருதி சேரணுங்கிறதுல எனக்கு வீட்டி பாப்பா வெங்கட்ராமையரோட பிள்ளை வி தியாகராஜன் மாமா கச்சேரி முடிஞ்சு அடுத்த நாள் காத்தால் ஃபோன் பண்ணுவார். அதில் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். ஒரு கச்சேரிக்கு போயிருந்தேன் சந்தானம், அவர் ஸ்ருதி சேர்ந்ததாக நினச்சின்னு பாடிட்டு இருக்கார். அவர் என்ன நினச்சிட்டுருக்காருன்னா சாவும் பாவும் சேர்ந்தா போகணும்னு நினச்சிட்டு இருக்கார். நடுவில் இருக்க எதுவுமே சேர வேண்டாம், ஒவ்வொரு அணுவும் சேரணும் இல்லையா? அதை பற்றி நம்ம தியாகராஜ சுவாமிகள் எந்த கீர்த்தனத்தை சொல்லியிருக்காரு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். சுஸ்வரத்தை பற்றி, ஸ்வரசுத்தத்தை பற்றி எந்த கீர்த்தனத்தில் சொல்லியிருக்கார்? ஆ யார்? சொகசுகா இல்லையா? என்ன கீர்த்தனை சொன்னீங்க? கரெக்ட், சொகசுகா மிருதங்கத்தாளம். அவர் என்ன சொல்கிறாருன்னா சங்கீதம் எப்படி இருக்கணும்ன்ட்டு அதில் கொடுத்துருக்க மாதிரி டெஃபினேஷன் எதுலேயுமே கொடுக்கல. ஒரு பெருமை என்னென்னா லயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கார் இல்லையா? எப்பயுமே நேத்திக்கு ஒரு இடத்துல சார் மிருதங்கம் ரொம்ப வால்யூம் வச்சுக்கிறா கச்சேரியில், எங்களால் காது கொண்டு கேட்க முடியலன்னு ஒரு சொன்னார். நான் சொன்னேன் நீங்கள் நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான், ஆனால் என்னால் அவள் சொன்ன மிருதங்கமே இல்லாமல் கச்சேரி இருக்குது எப்படி இருக்குன்னா எனக்கு மிருதங்கம் இல்லாமல் பாடவே தெரியாது. நீங்கள் நாலு நாள் என்னை வீட்டில் உட்காந்து வைங்கோ, ஒரு மிருதங்கம் இருந்தால் தான். இப்போது எங்கள் பையன் நல்ல ஃபார்ச்சுனேட்லி சங்கர் பிரசாத் வாசிக்கிறதுனால இந்த மிருதங்கத்தை எடுத்துடுவான்னுவேன். ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட நான் பாடுவேன் மிருதங்கம் இருந்தால், இல்லைன்னா மூணு நிமிஷம் கூட என்னால் பாட முடியாது. அவ்வளோ முக்கியம் அது தியாகராஜ சுவாமி சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார்? மிருதங்கதாளமு ஜத கூர்ச்சி நின்னு சொகஜயு தீருடவடோ ஆதீருடவடோ சொகசுக மிருதங்கதாளமு இப்போ நான் ஒரு சும்மா ஒரு சொல்லுங்க. சுகசுடன் மிருதங்க தாளத்தை ஜதையாய் சேர்த்து உன்னை சொக்க செய்யும் தீரன் எவனோ. அப்படின்னா கொஞ்சம் புரியுது இல்லையா? என்னது சொகுசா வாசிக்கக்கூடிய, சொகுசோடு வாசிக்கக்கூடிய ஒரு மிருதங்கத்தை ஜோடி சேர்த்துண்டு ராமா பாடி உன்னை சொக்க வைக்கக்கூடிய அந்த தீரன் எவன் அப்படின்னு புரியுறது. தெலுங்கில் பாடும்போது புரிய மாட்டேங்கிறது சார் அப்படிங்கிற எனக்கு புரியுறதே. ஏன்னாக்க நான் கொஞ்சம் தெரிஞ்சுட்டேன். ஏன் தெரிஞ்சிக்கப்படாது? ரசிகர்கள் ஏன் பாஷா ஞானத்தை வளர்த்துக்கப்படாது இல்லையா? தயவு செஞ்சு அது ஒரு அப்பீல் வைக்கிறேன். நம்ம எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல சொல்கிறார் அனுபலியில் சொல்லும்போது ஏதோ கண்ணாபின்னா சாகித்யெல்லாம் பாடி பாடினா நீ கேட்க மாட்டேறாமா, வேதத்துக்கு சமமாக இருக்கிற வார்த்தைகள் நிகம சிரோத்தமு கல்கின நிஜ வாக்குலத்தோ அதெல்லாம் சொல்லிட்டார். கடைசியில் ஒரு வார்த்தையை வச்சார் ஸ்வர சுத்தமுத்தோ. அதுதான் ரொம்ப கஷ்டம். வார்த்தை கூட நல்லா சொல்லிடலாம் இல்லையா? ஸ்லோகம் சொல்கிறது ஒன்றும் சிரமம் கிடையாது. சம்ஸ்கிருதத்தை நல்லா ப்ரொனன்ஸ் பண்ணுறது அவ்வளோ சிரமம் கிடையாது. ஆனால் அதை ஸ்ருதியோடு சேர்ந்து சொல்லும்போது தான் இல்லையா? நான் இப்போ ரொம்ப பயப்பட்டுட்டே பாடுவேன் ஒவ்வொரு தரமும். ஐயோ தியாகராஜ சுவாமி இப்படி சொல்லிட்டாரே. அது என்ன அழகாக இருக்கா அந்த இடம்?
என்ன தெரியுமா, சாவும் மாவும் ஃப்ரெண்ட்ஸ். மாலேன்னு சாக்கு வந்தாக்க அது ஒரு அழகு, சாலேன்னு மாக்கு போனால் ஒரு அழகு. மதுரமுடைய பாட்டில் நிறைய கட்டுப்பட அப்படி பாடுவார். பல நிகம சிராகமு கல்கின ராம நிகம சிராகமு கல்கின ராம நிகம நிகம சுரோகமு கல்கின லைனோட கிராண்டியர். அந்த மாதிரி யாராவது போட முடியுமா? இது புரியலன்னா கூட இவ்வளோ கிராண்டாக இருக்குது இந்த விஷயம் அப்படின்னு நமக்கு மனசுக்கு தொடர்றதா இல்லையா? அதை நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பாடுவேன். அவ்வளோ ஈஸியாலாம் பாடிட மாட்டேன், அடுத்த சங்கதி போட மாட்டேன், ஒன்றாவது சங்கதி ரெண்டாவது சங்கதி. அந்த செட் பண்ணணும், அந்த சப்ஜெக்டோட கிராண்டியர் புரிஞ்சப்புறம் தான் சங்கதி போடணும். அதில் கடைசியில் வச்சுருக்கா ஸ்வர சுத்தமுத்தோ. சங்கரியர் சொல்லுவார், பொல்லாத தெலுங்கு பிராமணர். இதை நீங்கள் எம்எஸ் அம்மா பாடி கேட்டிருப்பீள், நான் நிறைய பேர் பாடி கேட்டிருக்கேன், எங்கள் குருநாதர் பாடி கேட்டிருக்கேன். இந்த இடத்துல நிறவல் பண்ணினோம் வச்சுக்கூட அப்படியே கண்ணில் ஜலம் வந்துடும் பாடுறவாளுக்கு, அப்படி பாடணும். அதுக்கப்புறம் திருப்பி சொல்கிறார் வேறு என்னென்னலாம் போகணும் நல்ல சங்கீதத்துக்கு. ஏத்தி யதி விஸ்ரம சதக்தி, யதி விஸ்ரம சதக்தி, யதி விஸ்ரம சதக்தி. இப்போ நான் ஒரு சின்ன பலிக்கினேன் இல்லையா, விஸ்ரம, அதில் ஒரு அழகு இருக்கு இல்லையா, அதுதான் சங்கதி. அப்படியே விரும்பினு சொல்லிட்டு போனாக்கா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு மாதிரி இருக்கும். சின்ன சின்ன ஃபில்ஸ்லாம் போடணும். யதி விஸ்ரம சதக்தி, யதி விஸ்ரம சதக்தி, யதி விஸ்ரம சதக்தி, விரதி த்ராக்ஷரசனவரச. ஐயோ அனுபவிக்காமல் இருக்க முடியல. எதுக்கு மௌனம் இருக்கணும்? இந்த ப்ராசடிங்கிறாள் அது இருக்கணும், விஸ்ரமம் இருக்கணுங்கிறார். கீர்த்தனை பாடும்போது கேட்குறவா மனசில், பாடுறவா மனசில் ஒரு விசிராந்தி. இப்போ விசிராந்தின்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? பார்த்தசாரதி சபால் அமை சந்தோஷமாக உட்காந்து கேட்குறதுன்னு அப்படி ஒன்று சொல்லலாம். எனக்கு மனசில் வர ஒரு ரெண்டு விஷயம் சொல்லணும். பாருங்க, கிராமத்தில் வாசலில் திண்ணையில் சாப்பிட்டுட்டு உட்காந்து சந்தோஷமாக அதை அனுபவிச்சு வாழ்க்கு, இல்லை ஒரு ஆத்தங்கரையில், இல்லை நம்ம பீச்சில் போய் சந்தோஷமாக நமக்கு தெரிஞ்ச வாயாலும் வரக்கூடாது. பல அது வந்து தனிமையை ரொம்ப வாட்டி எடுத்துருவாங்க. அப்போது நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க, சங்கீதம்ங்கிறது எப்படி இருக்கணுங்கிறத நம்ம கேட்க உட்காரும் போதே எப்படி உட்காரணும், நான் என்ன ட்ரெயின் எப்படி பண்ணிக்கிறேனோ அதுதான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். நான் கச்சேரிக்கு வந்து உட்காந்தேன்னா முதல்ல வந்து உட்கார சொல்லிடுவாள் ஃப்ரண்ட்டில், பொறுப்பு ஜாஸ்தி, முன்னாடி உட்காந்துருக்குறவாளுக்கு. என்னென்னா உன் மைண்டு வேறு எங்கேயாவது இருந்தால் கூட ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணணும். கடைசியில் இருக்கிறவாளுக்கு கூட கொஞ்சம் பரவாயில்ல, ஃபோனில் ஏதாவது எஸ்எம்எஸ் அனுப்பலாம் இல்லையா. இங்கே இருக்கிறவா ரொம்ப பொறுப்பு ஜாஸ்தி. நான் என்ன நினச்சிடுவேனே, இன்றைக்கி என்ன வச்சு தான் இவர் கச்சேரி நல்லா பாட போகிறான்னு நானே நினச்சிடுவேன். அந்த அளவுக்கு முகத்தில் பாவங்களை கரெக்டாக கொடுத்துன்னு வந்து அவர் எப்படி போகிறாரோ அப்படி போய் அவர் சங்கீதத்தை என்ஹான்ஸ் பண்ணி எம்பலிஷ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து ஒரு கருவியாக இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு கவலையோட உட்கார். சில பேர் எந்த கவலையும் கிடையாது, ஆனந்தம், அப்படியே உட்காரலாம், தப்பு கிடையாது. அவளை நான் எப்படி எடுத்துப்பேன்னா பிரம்மம் வந்து உட்கார்ந்துருக்கு
தெய்வங்கிறது அப்படி சொன்ன ஏன் சீக்கிரம் அப்படி. அதனால கேட்கறதுல அவ்வளோ விஷயம் இருக்கு. டைகர் சொல்வாராம், காதை காப்பாற்றி கூட கண்ணான்னு வரோம், அழுதுண்டே சொல்லுவார் காதை காப்பாற்றி கூட கண்ணா அப்படின்னா என்ன, நல்ல சங்கீதமாக கேளு. அப்போது எதி விஸ்ரம, நல்ல விசிராந்தி இருக்கணும், சத்பக்தி இருக்கணுங்கிற இந்த சத்துங்கிற வார்த்தையை பார்த்தா தான் பயமாக இருக்கேன்னு கேட்குறேன்ல. குருன்னா நமக்கு தெரியும், சத்குருங்கிற எல்லா இடத்துலையும் ஒரு சத்து ஒன்று சேர்க்குறா, சங்கம் சத் சங்கம் சத்பக்தி. ஸோ நம்ம நினச்சிட்டு பக்தி வேறேன்னு சொல்கிறாரு மட்டும் புரியுது, தியாரா சுவாமி சத்பக்தின்னு ஒன்று இருக்குங்கிற அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். யதி விஸ்ரம சத்பக்தி விரதி திராக்ஷரஸ ஸ்வரசுத்தமாகவும் இருக்கணும், லயசுத்தமாகவும் இருக்கணுங்கிறது இந்த கிருதியில் சொல்லிட்டார். ரெண்டும் இருந்தால் தான் சங்கீதம். அந்த மாதிரி ஒவ்வொரு மகான்களும் லயம்னு எடுத்துட்டேன்னா மும்மூர்த்திகளில் உங்களுக்கு லயம்னு யார் ஞாபகம் வருது? சாமா சாஸ்திரி இல்லையா? ஏ வாங்க சந்தோஷ். ஏன் இப்படி சொல்கிறோன்னாக்கா எல்லோரும் இப்படி மிஸ்ர சாப்புன்னு போட்டால் அவர் விலோம சாப்பு போட்டார், நமக்கு புது புது ரூட்லாம் போட்டு கொடுத்தார். இன்றைக்கி கச்சேரியில் பார்த்தேன்னா எப்படிலாம் லய அம்சங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் பாடின்னு இருக்கா, இதுக்கெல்லாம் நமக்கு மூல வித்து போட்டவர் சாமா சாஸ்திரி. இப்போ பாருங்கோ, தக்கிட்ட தக்க திம்மி போடுங்க, இங்கே போட்டால் தான் அந்த ஃபீல் பண்ண முடியும். தக்கிட்ட தக்க திம்மி, தக்கிட்ட தக்க திம்மி, தக்கிட்ட தக்கிட்ட தக்க திம்மி போடுவோம் இல்லையா? இப்போ பாருங்க நான் சொல்கிற மாதிரி போடுங்க. தக்க திம்மி தக்கிட்ட, தக்க திம்மி தக்கிட்ட, தக்க திம்மி தக்கிட்ட, தக்க திம்மி தக்கிட்டன்னு கேட்கணும். அப்படி தானே கேட்குறது, தக்க திம்மி தான் ஆரம்பம். தக்க திம்மி தக்கிட்ட, தக்க திம்மி தக்கிட்ட, தக்க திம்மி அப்படி ஒரு தாளம் கொடுத்தார் நமக்கு. நீங்கள் இந்த தாளத்தை போடுங்க, அப்போ தான் அது அவர் எப்படி அழகாக பண்ணியிருக்காருன்னு தெரியும். தக்க திம்மி தக்கிட்ட, என்ன லெட்டும் பண்ணிட மாட்டீங்களே, சரி கொஞ்சம் சத்தமாக போடுங்க. தக்க திம்மி தக்கிட்ட, போர் ரெடியாக இருக்கா சப்ஜெக்டில்? அப்போ தான் ஆரம்பிப்பேன். நின்ன கமரி கேவரு நாருணி ஜனி நன்னு ரோச்சூட கோனி ஓரின அமதி அப்படி இருக்கு. ஒதுங்கி ஒதுங்கி வருது பாருங்க. பொதுவாகவே சாமசாஸ்திரி என்ன பண்ணினார் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நான் இப்படி பாடி காட்டினேன்னா அவரை குளோரிஃபை பண்ணதாக அது பாருங்க. நின்ன போச்சு அந்த அந்த டென்ஷன். நின்னு வின்ன க மறி திக்க வருன்னு, அப்போ தான் சாமா சாஸ்திரியோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தா சங்கரி சங்குரு பாருங்க அவர் என்ன பண்ணார் பாருங்க. தக்கிட்ட 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 தக்கிட்ட, ஊத்துக்காடுலாம் அப்படி போட்டிருக்கார். நீரக சம நீல கிருஷ்ண ஏகி மம பாகி, நீரக சம நீல கிருஷ்ண ஏகி மம பாகி, நீரக சம நீல கிருஷ்ண நீரத சம நீ ல கிருஷ்ணா, அந்த தக்கிட்ட ஓடியே போகிறது இல்லையா. சாமா சாஸ்திரி என்ன பண்ணார் பாருங்க, இதே தாளத்தை
சாவரி வச்சுக்கோ சங்கரி பாருங்க. சங்கரி சங்குரு சந்திரமுகி அகிலாண்டேஸ்வரி சங்கரிசங்குரு சந்திரமுகி அகிலாண்டேஸ்வரி சங்கரிசங்குரு சந்திரமுகி அகிலாண்டேஸ்வரி சங்கரிசங்குரு சந்திரமுகி. அதாவது தக்கிட்ட தக்கிட்ட பேஸில் தக்கதி மீ இன்ட்ரோடியூஸ் பண்ண பாருங்க. தக்கிட்ட 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 தக்கிட்டன தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மின் நாலு மூணு பன்னெண்டுன்னு இருக்கிற தாளத்தை மூணு நாலும் பன்னெண்டு அது நம்ம சொல்லிடலாம். ஆனால் சங்கரி சங்குரு போட முடியுமா? ஒரு கீர்த்தனமாக போட்டு கொடுத்தேன். பார்வதி நின்று எப்படி வரும்? பார்வதி நின்னு நரநோமிதி சுகப நிப்ரோ சுகீலபதி நின்னுனேயே. அதுவும் அப்படிதான் ஆதி திராவிடத்தில் தீட்சிதர் என்ன பண்ணார்னா, தியாகராஜ சுவாமி ரூபக தாளத்தை சிம்பிளாக பண்ணியிருக்கார். இவர் என்ன பண்ணார், அதில் ஒரு கிராண்டியர் பார்த்துட்டார். எப்படின்னு கேட்குறீளா? சீதம்மாயும் 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 சீரமுழும அப்படின்னு பாடினவர். தீட்சிதர் என்ன பண்ணார், ரூபக தாளம் அழகுதான். ராமச்சந்திர பாவயாமி ராமச்சந்திரி ராமச்சந்திரி ரகுபுரதில ராமச்சந்திர பாவயாமி அப்படி ஒன்று பண்ணி வச்சுட்டார். பட் இந்த ரூபக தாளத்தில் ஒன்று ரெண்டு தான் பண்ணியிருக்கார். மேக்ஸிமம் மிஞ்சி போனால் பத்து கீர்த்தனம் இருக்கும். அவர் பார்த்த ரூபக தாளம் எப்படிறான்னு பார்த்தா, அவர் கொஞ்சம் காசிக்கெல்லாம் போயிட்டு வந்தார் இல்லையா, காசியில் ஆறு வருஷம் இருந்திருக்கார் அவர். அவரோட குரு அவர் ஐஷன் போயிட்டார். போயிட்டு மந்திர சித்தியெல்லாம் பண்ணி வச்சு ஹி இனிஷியேட்டட் ஹிம் இன் டு ஸ்ரீ வித்யா மந்திர ஷோடசி வரைக்கும் போய் தீட்சிதர் ஒன்றுமே பண்ணல. அப்போ கம்போஸ்லாம் பண்ணல, மந்திரம்தான் சொல்லிகிட்டு இருந்தார் 24 மணி நேரமும் குருவோடைய சூப்பர்விஷனில். குரு சொல்கிறார், உனக்கு எல்லாமே சித்தி ஆயிடுத்துங்கிறார். இப்போது எங்கள் குருநாதர் என்ன பண்ணார், நான் மதுரையில் குருகுல வாசம் பண்ணும்போது சேஷகோபால் சார் சொன்னார், நீ இனிமேல் சென்னைக்கு போனார். யாராவது குருவை விட்டு போகிறதுக்கு மனசு வருமா? இல்லை, இங்கே தான் இருப்பேன்னு புடிவாதம் பண்ணேன். அவர் சொன்னார், டைம் வந்துடுத்து போனார். இல்லை சார், எனக்கு இன்னும் நிறைய அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கணும் கேட்கணும். உனக்கு எல்லாமே வரும், உனக்கு இனிமேல் வீணை தான் குரு அப்படின்ட்டார். அப்போ அந்த குரு வாக்கியத்துக்கு ஒரு பலன் உண்டு, நம்பி போனோம். அதே மாதிரி தீட்சிதருக்கு சிதம்பரநாத யோகி என்ன சொன்னார், உனக்கு மந்திர சித்தி ஆயிடுத்து, நீ எதை நினச்சி கங்கையில் அந்த தீர்த்தத்தை எடு, நீ என்ன நினைக்கிறோ அது கிடைக்குங்கிறார். நம்மளாக இருந்தால் என்ன நினச்சிருப்போன்ட்டு அப்புறம் பார்த்து இல்லையா. அவர் வந்து ராமநாமத்தை ஜபிச்சுட்டே சங்கீத தேவதையை நினைக்கிறார். ராம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் பொறிச்சிருக்கிற வீணை கிடச்சிருக்கு, இது கோயம்புத்தூரில் இருக்குது. அங்கே இருக்கிற இந்துஸ்தானி சங்கீதத்தோட அந்த திருபத் ஸ்டைலோட அந்த விசிராந்தி எல்லாம் அப்படியே வாங்கிட்டு வரார். இங்கே வந்து திருத்தணிகைக்கு வந்து தான் ஸ்ரீநாதாதி குருகோ போட்டார், அது தெரியும் நமக்கு. அப்போது அவருடைய பெரிய கீர்த்தனங்களில் ஒரு ரெண்டு மூணு சாம்பிள் கொடுக்குறோம் பாருங்க. Ah, no, no.
இப்போ தீட்சிதர் பத்தி சொல்லிட்டு நான் காம்போஜி பாடிட்டு இருக்கேன்னு நினைக்கலாம். ஏன்னா அந்த காம்போஜி ராகம் மனசுக்குள்ள ஆவாகனம் பண்ணாதான் தீட்சிதரையே நம்ம புரிஞ்சுக்க முடியும். எங்கிட்ட ராக ஞானமே இல்லைன்னா அவர் கீர்த்தனத்தை பாடினா சத்தியம் இருக்குது. ஞானம் மட்டும் இல்லை, அந்த பாவத்தை கொண்டு வரணும் நம்ம. அப்ப காம்போஜி ஸ்ரீ ஸ்ரீ சுப்ரமண்ய நம்ம இந்த ரூபக தாளம் சீதம்ம மாயமால வரக்கூடிய தாளம்னு சொன்ன யாரும் நம்புவாள், அதே ரூபக தாளம் தான். அது என்ன பண்ணார், இன்னும் களை சேர்த்துட்டார். எப்படி? ஒத்த கலையை ரெட்ட கலையாகட்டும். எப்படி? இந்த லெக்டம்லாம் நம்ம எதுக்கு மெயினாக பண்ணுறோம், விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இப்படிலாம் பண்ணியிருக்காளே அப்படின்னு ஒரு தேங்க்ஃபுல்னஸ். பிஸி லைஃப்பில் அம்மா அப்பாவே மறந்துடுறோமே, அப்படி இல்லாமல் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காளேவா இல்லையா. இந்த மாதிரி அநேக கீர்த்தனங்கள் நம்ம தாள சிஸ்டம் எடுத்துட்டேனாக்க பலவிதமான தாளங்கள் இருக்கு இல்லையா. இப்போ மிஸ்ரி ஜம்பன்னு ஒன்று இருக்குது, நான் போடுறேன் பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 மிஸ்ரம் இல்லையா. அப்புறம் இப்படி ஒரு தட்டு போட்டிருக்கு, நீங்கள் கேட்கலாம் என்ன வியர்ட் ஸ்ட்ரக்சராக இருக்கு. இப்போ 1, 2, 3, 4, 1, 2, 3, 4னா புரியுது சார். 1, 2, 3, 4, 5, 6, 7, 1, 2, 3. இது எதுக்கு இப்படி வேண்டாத ஒரு ரெண்டு காம்பினேஷனை வந்து வாங்க, ரெண்டு நம்பர்ஸ் ஏதோ ஒட்டி வச்ச மாதிரி இருக்கேன்னு கேட்கலாம் இல்லையா. மிஸ்ர ஜம்ப்னாக்கா அதுக்கு என்ன சொரூபம் இருக்குது, ஆதிதாள சொரூபம் எல்லாருக்கும் தெரியும். தக்க திம்மி தக்க ஜூண்டு தக்க திம்மி தக்க ஜூண்டு அப்படின்னா ஆதிதாளம் வந்துடுது. இப்போ மிஸ்ர ஜம்பைக்கு என்ன சொரூபம், அது சொரூபத்தை காட்டுவோம். இப்போ மிஸ்ர சாப்புக்கு தக்கிட்ட தக்க திம் தின்னா திம் 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 தக்க திம் தின்னா புரியுறதா இல்லையா. மிஸ்ர ஜம்பைக்கு என்ன எப்படி புரிய சொல்லுங்க பாப்பா, சும்மா சொல்லுங்க. அந்த சொரூபம் புரிகிற மாதிரி அது அமைத்தின் வர மாதிரி ஏதாவது த திம் திம் த தக்க திம் அப்படி ஏதாவது வரணும் எனக்கு, அந்த மாதிரி அமைத்தின் வாட்டும் போது அப்படின்னா ஓரளவுக்கு புரியுது. தத் திம் திம் திம்னா தத்த திம் திம் தின்னா கிட்ட திம் திம் தின்னா தொந்த கிட்ட தொம் தக்க தொம் தொம் தத்திம் அப்படி ஏதாவது சொன்னால் புரியுறது. நீ இது மாதிரிலாம் திண்டாடாதேங்கிறனால அதில் ரெண்டு மூணு கீர்த்தனம் பண்ணி வச்சுருக்கா. அந்த கீர்த்தனம் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாலக்காடு மணியர் ஆவர்த்தனை வாசிச்சிருக்காருன்னா அந்த கீர்த்தனத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் வாசிச்சிருப்பாருங்கிறேன். சௌமித்திரிலேருந்து அவர் போயிருப்பார்.
அது அவளோட கான்ட்ரிபியூஷன் நினைக்கணுங்கிறேன். இப்போ தியாக சுவாமி என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த மிஸ்ரு ஜம்பு எப்படி அவர் வியூ பண்ணியிருக்கார் தாச்சுக்கோல அப்படிங்கிற. இப்போ கொஞ்சம் பொதுவாக வந்து ஒரு ஹையர் கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது, எந்த சப்ஜெக்ட்லேயுமே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கொஞ்சம் ஆர்வம் வேணும். யாராவது சொல்கிறவா சொன்னாக்க நம்ம கேட்டுக்கக்கூடிய தகுதியை நம்ம வளர்த்துக்கணும். இல்லைன்னா வச்சுக்கோங்க, அந்த மிஸ்ர ஜம்பைன்னு ஒன்று இருக்கா அப்படின்னே தெரிஞ்சுக்காமையே நம்ம கர்நாடிக் மியூசிக்கை எவ்வளோ நாள் தான் கேட்குறது? எல்லா தாளத்தையும் பற்றியும் தெரிஞ்சுக்கணுமே. இப்போ ஸ்ருதி பற்றி தெரிஞ்சிருக்கு, இப்போ நீங்கள் சொன்ன ஸ்ருதி போயிடுத்துன்னா எங்களுக்கு தெரிஞ்சிடும், அதனால தம்புற வால்யூம் கம்மியாக வைங்கன்னு. தாளம் தப்பிச்சுன்னா உங்களுக்கு தெரியுமா? இல்லை சும்மா கேட்குறேன், உங்களுக்குன்னு இல்லை, பொதுவாக கேட்குறேன், தெரிஞ்சுக்கணுங்கிறேன். தாளம் போனாலும் தெரிஞ்சுக்கணுங்கிறேன். ஏன்னா ஸ்ருதி எவ்வளோ முக்கியமோ லயமோ அவ்வளோ முக்கியம், ரெண்டு கண் அப்படிங்கிறதா விஷயம். தாளம் போடும்போது அவள் பாடுறவா என்ன போடுறாளோ அதை அப்படியே கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி பார்க்கணும் மனசுக்குள்ள. ஏன்னா அவளுக்கு ஜாரிங்காக இருக்கக்கூடாது கண்ணுக்கு. அப்படி திரும்பி பார்க்கும்போது நீங்கள் தப்பு தாளம் போட்டாலும் இவருக்கு போயிடும், பாடுறவருக்கும் போயிடும். அப்புறம் அறவாங்கிற சிஷ்யர் வேணும். இப்போ ராஜரத்னம் பிள்ளை வந்து இது மாதிரி பண்ணுவார், எத்தாப்பில் இருக்கிறவா தப்பாக போட்டாருன்னா சிஷ்யரை அடிப்பாரோம், அதை பயந்துட்டு அவர் நிறுத்திடுவார். இப்போ அதெல்லாம் நடக்குமா? முடியாது, பழைய கதையை பேசக்கூடாது. ஆனால் நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பார்க்கணும். அப்படி போட்டு பார்த்தா தான் அதோட ரகசியங்கள்லாம் புலப்படும். ஓஹோ இவ்வளோதானே அது அப்படின்ட்டு. தீட்சிதர் என்ன பண்ணியிருக்கார், நீ இந்த தாளத்தை நான் போட்டு வச்சா கூட நீ மறந்துடுவேங்கிறனால நீ டெய்லி பாடுற மாதிரியாக இருக்கக்கூடிய வார கீர்த்தனத்துலேயே போட்டார். புதன்கிழமை நீ அட்லீஸ்ட் புதன்கிழமையாவது மிஸ்ர ஜம்பை நீ தெரிஞ்சுக்கோ. பூதமஸ்ரேயமி சததம் சுரவிநுதம் சந்திரதாரசுதம் பூதமஸ்ரேயமி சததம். அப்படி கிராண்டாக போட்டு கொடுத்துட்டார். ரேசாதி மாலை வச்சிருக்கேன். அடுத்தது ஒரு அமிர்தமான கச்சேரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடகர் அவர், வி சங்கர நாராயணன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்களாம் இருந்து கேட்கணும். இருந்து கேட்டால் விருந்து உண்டு. அவர் ஏன் இவ்வளோ நல்லா பாடுறார், இப்படி ஒரு தேனான சாரீரம். ஒரு சிவ பூஜையெல்லாம் பண்ணியிருப்போம், போன ஜென்மத்தில் பண்ணியிருப்பேன், இந்த ஜென்மத்தில் அவருக்கு டைம் இல்லை, ஒரு பெரிய ஆஃபீஸர். என்னடான்னு பார்த்தா அவள் அப்பா பண்ணியிருக்கார், என்விஎஸ் சார் வந்து சங்கீதத்தை வளர்த்த மாதிரி இன்றைக்கி உலகத்தில் சரஸ்வதி வாகையக்கார ட்ரஸ்ட்டு அவங்களெலாம் அவர் பண்ணின சர்வீஸ் நாங்கள் அதெல்லாம் கேட்டு வளர்ந்தவா. இன்றைக்கி இங்கே உட்காந்து பேசுகிறோம்னு அவள்லாம் போட்டேன், அனுகிரகம்தான். அவருடைய புண்ணியம், அவர் பையன் அப்படி வாயை திறந்தார்னா சுஸ்வரம். இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிற சப்ஜெக்டெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. இந்த தியாகராஜ சுவாமி பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சமாச்சாரம் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன், அதோடு முடிச்சுக்கிறேன். ஒவ்வொரு ஆவர்த்தனத்துக்கும் ராகம் மாறும், ஓகேவா? கிரிராஜ சுத தனய சதய பிரபரம ரகுராம தரித புலேக வேடிதே ஒரு தேதி நியாயமா எந்த வேடுக்கும் தூரவ மருகேல ஓரகம தெரியலூரம பக்தி மார்க்கமுனு ஸ்ரீபதேனி ஈபத கனு கொண்டினி ஸ்ரீராமுனி நெடு கண்ண தன்றி நாவை கருணமானகே மன்னவேலக்கு ஜரா
ఇంతటి మనసులో నిమ్మ మమ్ములు తెలుసుకో భువిని భువిని దాసుడనే తేరాసే ఎంత వేడుకుందు రాఘవ ఎంత భాగ్యము మా భారగలిగిది నాడన్న చేయబడి నన్ను కన్న తల్లి నా భాగ్యమా సమూక నన్నుగల్గున తన వరిత సనాతన పరమ పవన సంగీత సజ్ఞానము మగేల రవిచరము నన్ను చరణి చర మజనగీ చరవరమియ కళల నేర్చిన మును తినరి మరణే సుఖము రామనామ పరలోక భయము లేంటురీతి గోలు వియ రామ నిన్నడ అటుగరని బల్గని వర రాగలయ నులు దమను చల్లమేల సాగత రామ సరద సామదన వేద చదుర బగయనయ నీమయలందో ప్రభునాయక పాదయోగ మృదు భాషణ నద విభీషణ ఏదరి సంజరిల్దుర కమలార్తకూల కల శాది జంగ రామచంద్ర నీదయ రామయేలవ దయ இந்த தாள வெரைட்டியில் இன்னும் இருக்குது, சும்மா ஒரு மாலை மாதிரி கோத்து ஒரே தாளத்தில் நமக்கு தெரிஞ்ச கீர்த்தனை எவ்வளோ வருது பாருங்க, அதில் இல்லையா தெரியாத கீர்த்தனமும் இருக்குது. இதை நான் க்ளீவ்லேண்டில் கோயருக்காக பண்ணினேன். அது ஒரு பலன் என்னென்ன, அந்த குழந்தைகள்லாம் இந்த ஃபஸ்ட் லைன் கற்றுன்றோடனே அந்த கீர்த்தனை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறது எல்லா கீர்த்தனத்தையும். அது ஒரு நல்ல பலன் தானே. இப்படி ஒவ்வொரு மகான்களும் ஞான சம்பந்தர் 4 வயசு குழந்தை திஸ்ர ரூபத்தில் திஸ்ர ஜாதி என்ன தாழ்வு திஸ்ர ஜா திருப்புட திஸ்ர திருப்புடையில் தொண்டரஞ்சு அப்பயும் வந்தாச்சு லயத்தில் அவ்வளோ சிறையாரம் படக்கிளியே. அதனால் நம்ம ஸ்ருதிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதுமாதிரி லயத்துக்கும் கொடுக்கணும். அதுக்கு தான் பார்த்தசாரதி சுவாமி சபாவில் இப்படிலாம் ஒரு நல்ல நல்ல விஷயங்களை மார்கழி மாதத்தில் பகவானே மார்கழி மாதமாக இருக்கிறேங்கிறார். அப்பேற்பட்ட புண்ணிய காலத்தில் நம்ம எதை தெரிஞ்சிட்டாலும் அது மனசில் நிற்கும், நம்முடைய வாழ்க்கைக்கு ஒளியை நோக்கி நாம் செல்வதற்கு அது வழிவகுக்கும் என்று சொல்லி இன்று என்னுடன் அமர்ந்து ஆனந்தமாக பரிமாறிக்கொண்ட, இப்போது தோளுக்கு மேலே மிஞ்சினா தோழன், அதேமாதிரி தான் சிஷ்யாளும்,
தெய்வத்தின் குரல் 7வது பாகத்தில் படித்தேன். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் பெரியவர் சொல்லியிருக்கார், சொல்லி முடிச்சுக்கிறேன். ரெண்டு குரு உண்டான், வித்யா குரு, ஆத்மீக குரு. இப்போ காஞ்சி பெரியவர்கிட்ட போகிறோன்னாக்க நம்ம லைஃப் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த குருவிட்ட நம்ம சரணாகதி பண்ணணும் இல்லையா? அதே மாதிரி தான் சங்கீத குருவும், சங்கீதம் மற்ற வித்யை. ஆனால் ஒரு சின்ன சட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. வித்யா குருன்னு பேர் அவளுக்கு. இப்போ நான் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறேன் பாட்டுன்னு வச்சுக்கோ, 10 வருஷம் கற்றுக்கிறான்னாக்க அந்த 10 வருஷம் என்னோடய இருக்கான்னு வச்சுக்கோ, இருந்து கற்றுக்கிறா. அந்த கீசர் சுவிட்சை போடு, அந்த கடையில் போய் இதை வாங்கிட்டு வா, இப்படி ஒரு 100 காரியம் சொல்லலாம். என்னப்பா நம்மள்கிட்ட கற்றுன்ட்ருக்கா. அந்த கற்றுண்ட கிராஜுவேட் ஆகி வெளியில் போன அப்புறம் ரொம்ப வேலை வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா என்ன நினச்சுன்றான்னா, என்ன தான் சொல்லிக்கிறேன், இன்னொருத்தர் ஒருத்தர்னு சொன்னால் அது நான் தான். ஏதோ அவள் வாழ்க்கை ஃபுல்லாக எனக்கு அடிமைன்னு நினைக்கவே கூடாதுன்னு. சிஷ்யனை ஃப்ரீயாக விடணும், சிஷ்யாவை ஃப்ரீயாக விடணும். அதுக்கு மேலே ஒரு படி இருக்குது. என்னென்னா, நம்ம எந்த சிஷ்யர்களுக்கோ சிஷ்யர்களுக்கோ சொல்லிக் கொடுத்தோமோ அவங்களையும் நம்மளுடைய சத்சங்கமாக மாற்றிக்கணும். இப்போ இன்றைக்கி பாரு எவ்வளோ சந்தோஷமாக பாடினான். என்னமோ எனக்கு இன்றைக்கி இருக்க வேண்டிய உணர்வு என்னென்னா, எனக்கு அவளாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கிற ஒரு நன்றி உணர்வு இருக்கணும் சிஷ்யால்கிட்ட. ஏதோ அவளுக்கு கடமை இல்லையா, அவளாம் இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. இன்ஃபேக்ட் இந்த சப்ஜெக்ட் பற்றி என்ன பேசலான்ட்டு நேற்றுக்கு ஒரு 1 ஹவர் வீடியோ கான்ஃபரன்சிங் எல்லாரோடையும் வச்சுருந்தேன். ஒவ்வொருத்தரும் எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அவள் சொல்கிறா. அதனால் நிச்சயமாக அந்த சிஷ்ய பாக்யம் என்றும் நிலைக்க வேண்டும். தீபிகா வெங்கட்ராமன் வந்து நல்ல பாடகி கூட. அவள் தீபிகாவும் நந்திகாவும் அவசியம் நீங்கள் கச்சேரி கேட்கணும். சங்கர் பிரசாத் இந்த வாரம் அகாடமியிலாம் செலக்ட் ஆகியிருக்கார் ஸ்பிரிட் ஆஃப் யூத்தில். எங்கள் ஆத்தில் ஒரு மிருதங்க, அதாவது பாடுற ஆத்தில் ஒரு மிருதங்க வித்வான் இருக்கணும். மிருதங்க வித்வான் வீட்டிலேருந்து ஒரு பாடகர் பிறக்கணும். அப்படி மாற்றி மாற்றி இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த விஷயத்தில் டிகேஜேயோடைய சன் தான் ஜெய வைத்தியநாதன். இங்கே இருக்கிறவா எல்லாருமே கச்சேரி பண்ணுறவா, ஸ்வேதா பாலசுப்ரமணியம். அப்போ மியூசிக் அகாடமியில் என்ன கோர்ஸ் மாது, அது என்ன கோர்ஸ், அட்வான்ஸ் டீச்சர்ஸா லேர்னிங், அட்வான்ஸ் டிப்ளமா கோர்ஸ். நானும் உங்கள் டீச்சர். அந்த கோர்ஸ் பேர் கரெக்டாக சொல்லணும் நானே. அதே மாதிரி இவர் வந்து அமெரிக்காவில் இருக்கார், ஸ்ரீகாந்த். இவர் அண்ணாவும் தம்பியும் ரொம்ப அண்ணா பாடுவா. இப்போ சென்னையில் இருந்தார்னா அவர் ரெகுலராக என்னோட பின்பாட்டு கூட்டு போவேன், அவ்வளோ நல்லா பாடுவார். அவரோட அம்மா தான் கஸ்தூரி, அங்கே இருக்கிறவா ஹம்சினி, மயிலாப்பூர் வாசி. ஏதாவது சந்தேகம் இருந்தால் சட்டுன்னு ஒரே ஒரு கேள்வி ஏதாவது கேட்கணுன்னா கேளுங்கோ. இல்லை சார் திருப்தியாக போயிடுதுன்னா இதோடு முடிச்சுக்கலாம். மங்களம் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுஜாய சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம் பல 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 பொங்க. இன்னும் நான் என்ன பாடுவேன்னு நினச்சி நீ போடுங்க. மங்களம் கோசலேந்திர மகனிய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம். நன்றி.